வணக்கம் சித்திக், நம்முடைய ஸ்போர்ட்ஸ் கிளப்பு சார்பாக அந்த கேள்வி உங்களை வந்து கேடிஆர் சித்திக் அப்படின்னாலே எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் நினைக்கிறேன் இனிமேல் வந்து உங்களை பிரதர்ஸ் கிளப்பு சித்திக்னு சொன்னால் தான் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீச்சு, எப்படி திடீர்னு இது நடந்தது? இதுக்கு பின்னாடி உள்ள கதை என்ன? நம்மிடைய நேயர்கள் அனைவருக்கும் பிபிசியின் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர்ஸ் பேட்மிண்டன் கிளப் இது எப்படி உருவாச்சுன்னு சொன்னீங்கன்னா, 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா டைமில் நானும் நம்முடைய நம்மிடைய அதும் உதுமான் அவரும் அவருடைய பையனும் தெருவில் சும்மா டச் போட்டுக்கிட்டு இருந்தோம். பேட்மிண்டன் ஷட்டில் காக் அப்படி டச் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் எங்கள் வீட்டுக்கும் முன்னாடி பக்கத்தில் கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த கிரவுண்டில் விளாண்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டில் விளாட ஆரம்பித்தோம். சும்மா ஓப்பனில் அப்புறம் ஒரு 2 நூல் மாதிரி கட்டி, கயிறு மாதிரி கட்டி, நெட்டு மாதிரி போட்டு அதை விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களை பார்த்துட்டு முதல்ல எங்கள்கிட்ட வந்து ஜாயின்ட் ஆனது இப்போ இருக்கிற சீனியர்ஸ் டீம் ஐயம்பேட்டை ஸ்மாஷர்ஸ் ரசீன் ஃபர்ஹான் அவங்க குரூப்ஸ் வந்தாங்க. பிறகு டேஞ்சரஸ் விப்ஸ் கனி டீம் வந்து ஜாயின்ட் ஆனாங்க. இது அப்படியே நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பிளேயர்ஸ் நிறைய வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் நெட்டு போட்டோம். நெட்டு போட்டு ஒரு 3 மாதம் விளாண்டோம். 3 மாதம் விளாண்டதுக்கு பிறகு காற்று ஓவர அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நமக்கு இண்டோர் தேவைப்பட்டுச்சு. இண்டோர் தேவைப்படும் போது தான் நம்ம அஞ்சுமன் மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய தாளாளர் என்னுடைய நண்பர் மோத்திட்டு இது சம்மந்தமாக பேசுவோம், இண்டோரில் எங்களுக்கு விளையாடுறதுக்கு கொடுங்க, இடம் கொடுங்கண்டு அவர் உடனே என்னுடைய பொறுப்பில் அனுமதி கொடுத்தாரு. நல்லா பெரியவன் 1 மாதமாக அங்கே தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஜூனியர் டீம் சீனியர் டீம் ரெண்டுக்குமே வந்து நடத்திருக்கீங்க. இதில் வந்து இப்போ ஃபைனலில் வந்து எந்தெந்த அணி வந்துச்சு அந்த பேர்களை சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன சிறப்பான விஷயங்கள் இதில் நடந்தது அதையும் சொல்லுங்கள். நாங்கள் அவுட்டோரில் விளையாடும் போது சின்ன சின்ன பசங்க, ஜூனியர் பசங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே நாளுக்கு நாள் விளாண்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மேட்ச் மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஜூனியருக்கு முதல்ல ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 200 ரூபா கொடுத்து, ஆரம்பித்தேன். கட்டாரத்தை இஷாக் பாபு அவர்கள் வந்து டோர்னமெண்ட் மாதிரி வைப்போம், சீனியருக்கும் ஜூனியருக்கும் வச்சு ஏதோ ஒன்று ப்ரைஸ் கொடுப்போம் வந்து அவங்க தான் அந்த டோர்னமெண்ட்டை முதல் முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1500 ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸ் மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க 50 பேர் ஃபார்ம் ஆனவங்க தான் நமக்கு அந்த இண்டோர் தேவைப்பட்டுச்சு. லாக்டவுனில் நடந்த இன்னொரு நல்ல விஷயம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த கட்டம் இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க? வேறு எல்லாருடைய உதவிகள் எப்படி இருக்குது? ஆதரவு எப்படி இருக்குது? ஒரு 80 பேர் 90 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒரு கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், கிளப்புக்கு ஒரு நேம் ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பிரதர்ஸ் பேட்மிண்டன் கிளப் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அந்த பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த டோர்னமெண்ட் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இதில் ஸ்பான்சர்லாம் வந்து நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களாம் முன் வந்து பிபிசிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நம்மளாம் போல அவங்களாம் வந்து இந்த வாரம் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம், ப்ரைஸு நாங்கள் ஸ்நாக்ஸு டீ நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து நம்மள்கிட்ட ஆதரவு கொடுக்குறாங்க. ஸ்பான்சருக்கும் பிபிசி சார்பாக நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள பசங்க எல்லாம் வீட்லேயே தான் அந்த லாக்டவுன் பீரியடில் மொபைல் வச்சுக்கிட்டு அதிகமாக கேம் விளையாடிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் விளையாடுறத பார்த்துட்டு தான் ஒரு ஆர்வமாக எல்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாளுக்கு நாள் வந்து பிளேயர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கும் டைமிங் கொடுங்க, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து பிபிசியுடைய சிறப்பு. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல் நிகழ்வில் பங்கெடுத்தவங்க, ஆதரவு தந்தவங்க, இவங்களை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். ஜூனியரில் 6 டீம் விளாண்டாங்க. அதே மாதிரி சீனியரில் 5 டீம் விளாண்டாங்க. ஜூனியரில் வந்து முதல் 2 டீம் வின்னர் ரன்னரு. வின்னர் வந்து நம்ம கேடிஆர் நகர் கிங்ஸ், ரன்னர் வந்து எஸ்பிஜே நகர் பாய்ஸ். அதே மாதிரி சீனியரில் வந்து நந்தவன லவ்லி பாய்ஸ் வின்னர்ஸ், ரன்னர்ஸ் வந்து மில்லத் நகர் எம்என்பிசி. பிபிசியின் 5வது டோர்னமெண்ட் ஸ்ப்ரைஸ் ஸ்பான்சர் கட்டாராவத்து முகமது ரஃபீக் துபாய் மற்றும் டீ ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் அஞ்சுமன் அறிவகம் நிறுவனர் ஹாஜி கொக்கரட்டி டிஎம் ஜஃபர்லா ஹாஜியார், மீடியா சப்போர்ட் எஸ்எம் எடிட்டிங் ஃபோட்டோகிராஃபி சிம்லா ரஹ்மான் அலி அண்ட் சன்ஸ். லாக்டவுன் பீரியடில் 4 மாதமாக ஆரம்பித்த பிபிசி தான் இன்றைக்கி 110 பிளேயர்ஸ் ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் அவங்கள நாங்கள் இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இதோடைய எய்ம் வந்து இன்ஷால்லா இதுலேருந்து நம்ம இந்த பிபிசி இந்த 110 பிளேயர்ஸ்லேருந்து ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணி இன்ஷால்லா சாம்பியன்ஸ் ஆகி டிவிஷனல் ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல் வரைக்கும் கொண்டு போகணும். இதுதான் எங்களுடைய அந்த பிபிசியுடைய நோக்கம்.